ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரைஸ்த கிங் சர்ச்சிலேருந்து நம்ம வந்து தவக்கால முயற்சியாக நடைப்பயணமாக வந்து போயிருந்தாங்க. அது எங்கே போனாங்க, எப்படிலாம் இருந்துச்சு அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரேயர் ஆரம்பிச்சிட்டோம். மத்தியானம் வந்து 2:00 வந்து கிளம்புனாங்க ரெடில்ஸ்லேருந்து. ஆவடி சென்ட் ஆண்டனிஸ் சர்ச்சுக்கு தான், அந்தோனியார் சர்ச்சுக்கு தான், ஆவடியில் இருக்க சர்ச்சுக்கு. இங்கேருந்து ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி நடந்தே ஆவடி வரைக்கும் போனோம். அந்த வீடியோ கிளிப்பிங் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் இருக்கிறாங்க, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு சின்ன பசங்கள்லேருந்து ஆரம்பித்து, மறைக்கல்வி பசங்கள்லேருந்து ஆரம்பித்து அப்படியே லைனாக ஒன் பை ஒன்னாக வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நடந்தே போகணும். நடக்க முடியாதவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா வேனில் வந்து மினி வேனு அந்த சர்வீஸும் வந்து அவங்களுக்கு வந்து அவைலபிளாக இருந்துச்சு. அதில் வந்து போனாங்க, நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க இந்த ப்ரேயரில். இது வந்து ஒரு தவக்காலத்தில் நம்மளோட உடம்பை வருத்தி நமக்கு வந்து கொஞ்சம் கடவுளோட பாடுகளில் வந்து நம்ம அதில் நம்மளோட பார்ட்டிசிபேஷன் எப்படி இருக்குது, நம்மளோட நம்மளோட உடம்பை வருத்துறதுல எவ்வளோ முயற்சி எடுக்கிறாங்க, இது எல்லாமே வந்து தவக்காலத்தில் ஒவ்வொரு வாரமும் ஃபாதர் வந்து ஒவ்வொரு புதிய புதிய முயற்சிகளை வந்து கொண்டு வராங்க. இதில் பார்த்திங்கன்னா இப்போ நடைப்பயணம் போகிறோம். லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா தியானம் இருந்துச்சு, ஃபுல் டே வந்து தியானம் இருந்துச்சு. அது இந்த வாரம் வந்து நம்ம ரெடில்ஸ்லேருந்து ஆவடி வரைக்குமே எல்லாமே பார்த்திங்கன்னா நடந்து போகிறதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஆர்வத்தோடு கலந்துக்கிட்டு இல்லை என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி நடந்து, நம்ம கடவுளுக்காக நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து திரியாத்திரை வந்து ட்ரிப் போவாங்க. 7 சர்ச்சு சொல்லியிருக்காங்க, கோவளம் சைடு உள்ள அந்த 7 சர்ச்சுக்கு வந்து போகிறதுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் பிளான் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் வந்து இந்த தவக்காலத்தில் ஒவ்வொரு வாரத்துலேயும் ஒவ்வொரு நிகழ்ச்சி வந்து ஸ்பெஷலைஸ்டு பண்ணி என்ன பண்ணலாம், மக்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபாதர் வந்து மெனக்கெட்டு ஒவ்வொரு நிகழ்ச்சியாக வந்து ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி இந்த சர்ச்சில் வந்து எங்களுக்கு வழி நடத்தி கொண்டு போகிறாங்க. அவர் ரொம்பவே வந்து பொறுப்பு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகம். இந்த மாதிரிலாம் நம்ம வெளியே கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னா, ரோட்டில் வந்து இங்கேருந்து ரிலீஸ்லேருந்து ஆவடி வரைக்கும் போனோம் அப்படின்னா இன்னும் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப அதிகம். இதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே யூத் பசங்க. பார்த்திங்கன்னா நம்ம சர்ச்சில் வந்து ரொம்ப ஃபாதரோட எல்லா ஒர்க்லேயுமே பிரித்து ஒவ்வொருத்தருக்கும் கொடுப்பாங்க. அப்போ நிறைய வந்து யூத் பசங்க வந்து ரொம்ப நல்லாவே இந்த ஒவ்வொரு விஷயத்தையுமே அந்த ஆர்கனைஸ் பண்ணி அதை ஃபினிஷ் பண்ணுறது வந்து அவங்களாக தான் இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு வழிகாட்டுதலோடு அவங்க செய்யும்போது அந்த விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோடய லாஸ்ட்டு வந்து அந்த அந்தோனியார் சர்ச்சில் மாஸோட அந்த ப்ரோக்ராம் வந்து ஃபினிஷ் ஆச்சு. இந்த மாதிரி நீங்கள் இந்த தமக்காலத்தில் என்ன முயற்சி வந்து ஒருத்தல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.